இந்த உலகத்தில் ஒருத்தவங்களுக்கு 2 அடி நீளம் இருக்கிற பிறப்பு சான்றிதழ் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இது உண்மைதான். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய பிறப்பு சான்றிதழ் 2 அடி நீளம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நிறைய பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு வித்தியாசமான பேர் வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆணாக இருந்தால் என்ன பேர் வைக்கலாம், பெண்ணாக இருந்தால் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சிருந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே தன்னுடைய குழந்தை மாதிரியான பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கடந்த 1984 செப்டம்பர் 12 பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. அந்த பிறப்பு சான்றிதழில் ரோஷன் டியாட்டெல்லி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வில்லியம்ஸ் அப்படின்னு முடிச்சு இடையில நிறைய எழுத்துக்களை சேர்த்து எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த பேர் போதுமான அளவு நீளமாக இல்லை அப்படின்றதுனால திருப்பி அவங்க ஒரு மனு தாக்கல் செஞ்சு அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தைக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் நீளமான பேர் இருக்கணும், அதனால இந்த பேரை மாத்துறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அப்போ அதிகாரத்தில் இருந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மொத்தம் அந்த குழந்தையோட பேரில் 1019 எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி மாற்றி அமைச்சாங்க. அதனால் அந்த குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழில் பார்த்தோம் அப்படின்னா 2 அடி நீளம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் அந்த மாதிரி கோரிக்கை வச்சதுனால இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பத்துக்காக கொடுக்கப்படுற ஃபார்மில் அந்த கட்டத்தை ஃபில் பண்ணுற அளவுக்கான எழுத்துக்கள் மட்டும்தான் பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசு ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதனால் இது வரைக்குமே அந்த பெண்ணுடைய பேர் தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் நீளமான பேராக சாதனை படைச்சிட்டு இருக்கு. அதனால் அந்த பெண்ணுடைய பேர் கின்னஸ் சாதனை புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. என்னவா அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப நீளமான பேர் கொண்ட மற்றும் 2 அடி நீள பிறப்பு சான்றிதழ் கொண்ட ஒரே பெண் அப்படின்னு சாதனை படைச்சிருக்கு. அந்த குழந்தைக்கான பேர் வச்சதும் 2 அடி நீள பிறப்பு சான்றிதழ் வாங்கினதும் பெருசாக யாருக்குமே தெரியாமல் இருந்த நிலையில் கடந்த 1997 அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போது தான் இந்த விஷயம் பெரும்பாலான மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த வீடியோ இப்போ சமீபத்தில் இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு வருது. அதில் அந்த பெண்ணுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தையோட பேர் மற்றவங்களோட பேர் மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் ரொம்பவே நீளமான பேரை என்னுடைய குழந்தைக்கு நான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் யாருக்குமே இந்தளவு நீளமான பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையோடு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ இருந்தாலும் இத்தனை எழுத்துக்கள் கொண்ட இந்த பொண்ணை மற்றவங்கள்லாம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்ணை எல்லாருமே சுருக்கமாக ஜாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கூட அந்த நிகழ்ச்சியில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜாமி அவங்க தன்னுடைய பேரவே மனப்பாடம் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட பேரை டேப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நிறைய தடவை வாசித்து பார்த்து தான் அவங்க மனப்பாடம் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஆர்வமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற பெற்றோர்களுக்கு இந்த செய்தி ரொம்பவே கவனத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.